ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தினந்தோறும். நான் உங்கள் சங்கீதா. இன்னைக்கு என்ன வீடியோனா ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். அதாவது நிறைய இன்னைக்கு லேடிஸ்க்கு இருக்கிற பிரச்சனை என்னன்னா, வெயிட் லாஸ் ஓகே, வெயிட் லாஸ் பண்ணலாம்னு ஆசைப்படுவோம். நிறைய பேத்துக்கு பண்ண முடியாத ரீசன் என்னன்னா, நம்ம வெயிட் லாஸ்க்கு உண்டான ரெசிபி நம்மளுக்கு தனியாக செய்யணும், அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நார்மலாக நம்ம எப்பவும் சமைக்கிற மாதிரி சமைக்கணும். அந்த மாதிரி சமைக்கிறதுக்கு நம்மளுக்கு தனியாக யார் இப்போ எல்லா சமயத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளால வந்து நம்மளுக்கு தனியாக வந்து சமைக்கவே முடியாது, ஒரே மாதிரியும் நம்மளுக்கு இருக்காது. அந்த மாதிரி இருக்கிறப்ப அங்கே நார்மலாக சமைக்கிறதையும் எடுத்து சாப்பிட்டுருவோம். அந்த மாதிரி இருக்கிறதுனால கூட நம்மளோட வெயிட் பாத்தீங்க அப்படின்னா, ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஒரு சிலருக்கு மாறிட்டே இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறது இந்த ரெசிபி ரொம்பவே ஈஸியா இருக்கும். இது வந்து நான் ரெண்டு நேரத்துக்கு வச்சுக்கிட்டேன், நீங்களும் வேணாலும் ரெண்டு நேரத்துக்கு கூட நீங்கள் இதை வச்சுக்கலாம், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இன்னொன்று ஹெல்த்தியானது கூட. ஒரு சிலர் பார்த்தீங்க அப்படின்னா, நிறைய லேடிஸ்க்கெல்லாம் வந்து ஹெல்ப்புக்கெல்லாம் ஆளெல்லாம் இருக்க மாட்டாங்க, வீட்டில் எல்லா வேலையும் நம்ம தான் செய்யணும். வெயிட் லாஸ் நம்மளும் ஈஸியாக பண்ணலாம், ஆனால் அது என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, எனக்கு நான் சொல்கிறேன், அதாவது எனக்கு யாராச்சும் செஞ்சு கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சமாக சாப்பிட்லாம். கொஞ்சமாக சாப்பிட்டு எந்த வேலையும் செய்யாமல் ஜாலியாக டிவி பார்த்துட்டு படுத்துட்டு அப்புறம் மறுபடியும் ஒரு 6 hours 7 hours கழித்து மறுபடியும் லைட்டாக கொஞ்சமாக சாப்பிட்டு அந்த மாதிரி நம்ம டயட் ஃபாலோ பண்ணுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா வேலை செஞ்சால் பசிக்கும். ஆனா நம்ம வீட்டில் அப்படி கிடையாது. நம்ம வீட்டில் பாத்தீங்கன்னா வேலை செய்யணும், நம்ம கொஞ்சமா சாப்பிட்டு நம்மளால வேலையெல்லாம் செய்ய முடியாது. எல்லா வேலையும் நம்ம செய்யறப்ப யாராச்சும் நம்மளுக்கு ஹெல்ப்புக்கு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அளவுக்கு சீக்கிரமா வந்து மெயின்டைன் பண்ணலாம். அதனால தனித்தனியாக நம்ம செய்யறதுக்கு ரொம்பவே கஷ்டப்படுவோம். அதுக்கு இந்த மாதிரி வந்து ரெசிபி செஞ்சிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், குயிக்காகவும் செஞ்சலாம். 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா நான் வச்சிட்டேன், அவ்வளோதான், ரெண்டு நேரத்துக்கு இன்னைக்கு வேலை முடிஞ்சுது. அதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது கூட வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும், ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதுதான் இன்னைக்கு உங்களுக்கு வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்து அடிக்கிற பெல்லைக்கானே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக வரும். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சிருக்கேன், தினந்தோறும் அது லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யுது அப்படின்ட்டு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் ஒரு 2 tablespoons அளவு இருக்கும், அதாவது இந்த மாதிரி ஒரு சின்ன கரண்டி இருக்குல்ல, குழிக்கரண்டி, அதில் தான் நான் வந்து உளுந்து எடுத்திருக்கேன். உளுந்தை சேர்த்துக்கலாம் இதில். இதில் ஒரு இது போட்டிங்க அப்படின்னாலே போதும், கரெக்டாக இருக்கும். அதே இதில் இட்லி அரிசி எடுத்திருக்கேன், அதுவும் அதே குழிக்கரண்டியில் நான் சேர்த்துருக்கேன். ஒரு இது தான் சேர்த்துருக்கேன், ஒரு கரண்டி. இப்போ நம்ம 1 cup அளவுக்கு கோதுமை எடுத்துக்கலாம். இந்த கோதுமையும் சேர்த்துட்டு நல்லா வந்து நல்லா அலசிக்கலாம், தண்ணி ஊற்றி நல்லா களைஞ்சிக்குங்க. இந்த நம்ம வந்து மாவு அந்த மாதிரி தோசை சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி கோதுமையில் செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே ஹெல்த்தியானது, நமக்கு வெயிட் லாஸ்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல். ஏன்னா எப்படி இருந்தாலும் நம்ம கடையில் வாங்குகிற மாவில் பார்த்திங்க அப்படின்னா மைதா சேர்த்துருப்பாங்க. நம்ம இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக கோதுமை சேர்த்து கோதுமை மாவில் நம்ம சாப்பிட்றப்ப நம்மளுக்கு கண்டிப்பாக வெயிட் லாஸ் ஆகும். தினத்துக்கு வந்து ஒரு 3 நேரம் ஒரு 2 தோசை சாப்பிட்டீங்க அப்படின்னா சலுன் உங்களுக்கு 2-3 kilograms வந்து குறைஞ்சிரும். இப்போ இதை நம்ம வந்து கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். இது வந்து நான் ஊறவே வைக்கலை, நீங்கள் ஊற வைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நான் இப்போ எடுத்து போட்டு நல்லா அலசிட்டு இப்போ நான் வந்து கிரைண்டரில் போடுறேன். நீங்கள் ஒரு 5 நிமிஷம் கூட ஊற வைக்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது, அப்படியே சேர்த்துக்கலாம். நீங்கள் ஊற வச்சிங்கன்னா தான் கொஞ்சம் வலுவலு நார்மல். இது பார்த்திங்க அப்படின்னா நார்மல் நம்ம தோசை இருக்கலாம், நல்லா மொறு மொறுன்னு வரும். இதே நம்ம வந்து கோதுமை மாவில் செஞ்சோம் அப்படின்னா வலுவலுன்னு இருக்கும்ல, அந்த மாதிரியெல்லாம் இருக்கவே இருக்காது. ரொம்பவே ஹெல்த்தியானது கூட சொல்லலாம். கண்டிப்பாக நம்ம கடையில் வாங்குறதுலாம் மைதா சேர்க்காமல் கண்டிப்பாக நம்மளுக்கு கோதுமை கிடைக்கவே கிடைக்காது. இன்னும் மாவாக நம்ம யூஸ் பண்ணுறப்ப கொஞ்சம் வலுவலுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி கோதுமையில் நீங்கள் வந்து இது ஊற வைக்காமல் ஈஸியாக 10 நிமிஷத்தில் ஏதோ ஒன்று சமைக்கணும், இல்லை தோசை அந்த மாதிரி மாவெல்லாம் இல்லைன்னா கூட நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஸ்டார்டிங் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் நம்ம வந்து ஊற வைக்கிறதுனால கொஞ்சம் இந்த மாதிரி பண்ணோம், அதுக்கப்புறம் லைட்டாக அந்த இது பண்ணிங்க அப்படின்னா லைட்டாக கிரைண்டர் அப்படியே ஓடிடும். கொஞ்சம் பெரிய ஹெவி கிரைண்டர் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு. நான் 1 cup அளவு சேர்த்துருக்கேன், பெருசாக டைம் எல்லாம் எடுத்துக்காது. ஒரு 1/2 மணி நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இது நல்லா நைஸாக அரைச்சிரும். இதில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்குவோம், வேறு எதுவுமே நம்ம இப்போ இதில் சேர்க்க போகிறது கிடையாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்க லைட்டாக தள்ளி விட்டிங்க அப்படின்னா சைட்லலாம் இருக்கும்ல அந்த கிரைண்டரில் வந்து சைடில் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அது ஸ்டக்காகி நிற்கும், அது எல்லாமே பட்டால் ஒரே ஈவனாக வந்து நல்லா நம்மளுக்கு அரைச்சிரும். பாருங்கள் இப்போ அரைச்சிருச்சு, இப்போ நல்லா நைஸாக தான் அரைச்சிருக்கு. பார்க்க அந்த தோல் சொல்லுவோம்ல அந்த கோதுமையோட தோல், அதுதான் இருக்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை, நல்லா நைஸாக பாருங்கள் மாவாயிடுச்சு, நம்மளுக்கு தோசைக்கு சூப்பராக ஆயிரும். இப்போ இதையும் நம்ம ஊற வச்சு பொங்க வைக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை, புளிக்க வைப்போம்லாம் அந்த மாதிரியெல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை, இதை அப்படியே நம்ம வந்து தோசையாக நம்ம செஞ்சுக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நான் தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன். இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் ஒரு 1/2 teaspoon அளவு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு எவ்வளோ அளவு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு தோசை பதத்துக்கு நீங்கள் கெட்டியாட்டினீங்க அப்படின்னா இதில் இட்லி கூட செய்யலாம், அதுவும் சூப்பராக இருக்கும், இட்லியும் நல்லாயிருக்கும். ஆனால் இட்லி விட தோசை நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன சேர்க்காம கூட தோசை இல்லை இட்லி எது வேணுமோ செஞ்சுக்கலாம். நான் இன்றைக்கி வந்து தோசை தான் சாப்பிட போகிறேன். இதை நீங்கள் ஒரு வாரத்துக்கு ஒரு 3 நாள் வந்து மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நாள் வேண்டாம், தொடர்ந்து ஒரு 3 நாள் வெறும் இதை மட்டுமே சாப்பிட்டு பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும்.
நீங்கள் வேணும் அப்படின்னா எண்ணெயும் நெய்யோ சேர்த்துக்கலாம். ஒன்றும் அதனால் பெருசாக இத்தரும் நம்ம எண்ணெயோ நெய்யோ சேர்க்கறதுனால ஒன்றும் ஆக போகிறது கிடையாது. இப்போ நான் வந்து இதை லைட்டாக வந்து திருப்பி போட்டுக்க போகிறேன். ரொம்ப சூப்பராக இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு உங்களுக்கு நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம இந்த கோதுமை மாவில் சாப்பிட்ற மாதிரி அந்த ஃபீலே இருக்காது, நல்லாவே சூப்பராக இருக்கும் தோசை. ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். 10 நிமிஷத்தில் பார்த்திங்கன்னா அரிசி அதெல்லாம் ஊற வச்சு அந்த மாதிரிலாம் செய்ய வேண்டியதில்லை, எடுத்தம்மா கிரைண்டில் போட்டோமா அரைச்சோமா தோசை ஊற்றுறமா சாப்பிட்டோமா அப்படின்ட்டு இருக்கலாம். இதை கூட நீங்கள் அரைச்சி கூட ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம், ஒரு 2-3 நாளைக்கு வச்சுக்கோங்க. வச்சுட்டு காலையில் 2 தோசை, மதியம் 2, ஈவினிங் 2, அதை மட்டும் நீங்கள் சாப்பிட்டு வாங்க, சாப்பாடை எடுத்துக்காமல். கண்டிப்பாக ஒரு 3 நாள் நீங்கள் ட்ரை பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஒரு 3 கிலோ 100% வந்து உங்களுக்கு கம்மியாகும். ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வெயிட் லாஸ் பண்ணுறப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம காஃபி டீ வந்து கொஞ்சம் இல்லை, உங்களுக்கு குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா சர்க்கரை போடாமல் குடிங்க, இனிப்பு சேர்த்தாதீங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ணுறது ஒன்றும் பெரிய இது கிடையாது. நம்ம ஃபுட்லேயே வந்து எக்ஸசைஸ் நிறைய பேர்த்துனால பார்த்திங்க அப்படின்னா எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண முடியாது, வாக்கிங் போக முடியாது, டைம் இருக்காது, அவங்க ஜாபுக்கு போயிட்டுருப்பாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வந்து இந்த மாதிரி தோசை அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அது இந்த மாதிரி கோதுமையில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ஈஸியாக இருக்கும். முடிஞ்ச அளவு சக்கரை ஐட்டங்கள் எல்லாம் எடுத்துக்காமல் இருக்கலாம், அதுவும் நம்மளுக்கு ரொம்பவே நல்லது. நிறைய பேர் பார்த்திங்க அப்படின்னா டீ காஃபி பழக்கம் கண்டிப்பாக வந்து குடிச்சு ஆகணும்னு சொல்கிறவங்க, இல்லைனா 1-2 அந்த மாதிரி குடிச்சிக்கலாம். ரொம்ப ஒரு டம்ளர் இல்லைனா 1 நாளைக்கு 4-5 காஃபி அந்த மாதிரி குடிக்காமல் ஒரே காஃபி ஒரு டம்ளர் இருக்குது அப்படின்னா அதை 2 நேரம் 3 நேரம் பிரித்து குடிக்கிற மாதிரி குடிச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு டீ காஃபி அந்த விட்ட மாதிரி ஃபீல் இருக்கா. நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒரு சிலது வந்து கம்மி பண்ணுறதுக்காகவே நம்ம வந்து டீ காஃபியெல்லாம் விட வேண்டியதாக இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் கொஞ்சமாக குடிச்சிக்கோங்க, அதனால் ஒன்றும் ஆக போகிறதில்ல. நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி தான் ஷேர் பண்ணியிருக்கேன், ஒரு லைக்கும் ஷேரும் கொடுத்துருங்க. தேங்க்யூ, பை பை டியர்ஸ். நான் இன்ஸ்டா பேஜ் வச்சுருக்கேன் தினந்தோறும் சொல்லிட்டு, அதையும் ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.